mybaby.com உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான வெப்சைட்டு ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஆப் இப்படி எதுனாலும் சரி இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுங்கள். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் உங்கள் லோக்கல் லாங்குவேஜ்லேயே பண்ணி இன்னும் வந்து பேக்கேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பேக்கேஜஸில் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை வெப்சைட் ஆப்பை வந்து வந்து பக்காவாக பண்ணி தராங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறக்காடி உங்கள் பிஸ்னஸ் ஐ மீன் உங்கள் வெப்சைட் வந்து ஈஸியாக லோடாக இருக்கும். ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இதுக்கான எல்லா ஃபீச்சரையும் வந்து அவங்க பண்ணி தராங்க. ஸோ வெப்சைட் இல்லாட்டி ஆப் அப்படின்னாலே மை வெபி கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்கள் வெப்சைட்டை செட் பண்ணுங்கள். சலார் பிரசாந்த் நீல் எடுத்துருக்கிற படம், கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூவு எல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் ஒரு மாதிரியாக இருக்கும், கேஜிஎஃப் டூவெல்லாம் வேறு ஒரு ஹைப்பில் வந்து போயிடுச்சு. ஒரு ஹைப் படம்னு சொல்லலாம், ஒரு அட்ரினலின் காண்டியே பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். பம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அவன் வர்றான்டா, அவன் போகிறான்டா, டே அவனை பார்த்தியா, டே அவன் லெஃப்ட் டேர்ன் எடுத்துட்டான்டா, டே அவன் வீட்டுக்குள்ளே போகிறான்டா, டே அவன் சட்டை மாற்றிட்டான்டா, டே அவனை தொடாத, டே அவன் பக்கத்தில் படுத்துடாத அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பில்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலையை குத்திக்கிட்டே தான் பேசுகிறாங்க. அது மட்டும் என்ன புரியவே இல்லை. பட் ஆனால் அந்த பில்டப்பெல்லாம் வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் உண்மை. சி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்க்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். இதில் என்னென்னா, இந்த படம் வந்து பிரபாஸ் வந்து மைனஸ்லேருந்து ஜீரோ கொண்டார் அப்படின்னு சொல்லலாம், ப்ளஸ்னு கூட சொல்ல முடியாது, மைனஸ்லேருந்து ஜீரோ கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அவருக்கான ஒரு நீட்டான ஒரு படம். அவர் வந்து எங்கெங்கே அவரோட லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும், என்னென்னா ரொம்ப டயர்டாக தெரியுது, அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில, ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக தெரியுது. அண்ட் இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஐ மீன் ஸ்டன்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் பண்ணவே இல்லை. பாகுபலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறு ரெட்டிப்பாக இருக்கும், டப்பு டுப்பு டப்பு டுப்புன்ட்டு இருக்கும், அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த ஓட்டம் இதெல்லாம் ஹி லுக்ஸ் வெரி டயர்ட். பாவங்க ஒரு மனுஷன் வந்து என்ன சி, எவ்வளோ தான் தாங்க முடியும், எல்லாமே 300 கோடி 400 கோடி ரூபா பட்ஜெட்டு, தொடர்ந்து படங்கள் வருது. சி, அது சக்ஸஸ் ஃப்ளாப்போடு அது எல்லாமே ஹீரோ நம்பி ரைட் ஆகிற படங்கள் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி 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 ஹார்ட், இட் இஸ் வெரி 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 ஹார்ட். ஆக்சுவலி இங்கே மெட்ராஸில் அவர் ப்ரொமோஷன் வர்றப்போ வந்து கேட்குறப்போ அவர் இதை சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கார், ரொம்ப வெயிட் தாங்கிட்டு ஓடுறதுங்கிற அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃபேஸில் தெரியுது, சில இடங்கள்ல வந்து தெரியுது. பட் முடிஞ்ச அளவுக்கு பிரசாந்த் நீல் வந்து வந்து மேட்ச் பண்ணி, அதுவும் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஹைப் சீன்லாம் ஒன்று வருது, அதெல்லாம் பிரிச்சுட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் அந்த ஃபைட் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கான அந்த களம் அப்படிங்கிறதும் பிரிச்சுட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. சினிமட்டோகிராஃபி ப்ரொடக்ஷன் வேல்யூவாக கொட்டியிருக்கானுங்க, இறச்சிருக்காங்க காசை. அவ்வளோ கேரக்டர்ஸ், அத்தனை க்ரௌடு, அவ்வளோ வந்து எக்யூப்மெண்ட் செட்ஸ், இதெல்லாம் இந்த துப்பாக்கி கிப்பாக்கி அப்பா அதெல்லாம் இன்னும் பார்க்கலாம், அப்படி போட்டு காசை போட்டு கொட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது, அது வந்து நமக்கு அந்த ஃபீலும் கொடுக்குது. பெரிய படம் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து நமக்கு தருது. பிஜிஎம் அதோட பாசிட்டிவ் என்னென்னா, அந்த எலிவேஷன் சீன்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதும் நிச்சயமாக அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுபோக பிரபாஸ் கூட நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய ஜாப் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய் அண்ணா இவங்கெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா மாதிரி டக்குனா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு இதில் பண்ணுவார், டக்குன்னு தேட்டரே சிரிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருத்யாசன் மேடம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரி, அவங்க வேலை அவ்வளோதான். இப்போ ஸ்ருத்யாசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நரேஷனில் தான், அவங்க கேட்குறதுல தான் வந்து கதையே போகும் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத, அது எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கான நெகட்டிவ்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்யூடெக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்து 6 மாதம் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஜாப் வாங்கி தராங்க. சாஃப்ட்வேர் ஜாப் வந்து இப்படி வாங்கி தரல அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் கட்டினீங்கள காசு அதை வந்து 100% ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ், நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கவே இருக்காதுங்க. தாராளமாக வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ கமிங் டு த நெகட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் என்னென்ன என்ன அப்படின்னா என்ன பிரச்சனைனா, திடீர்னு படம் போயிட்டுருக்க அப்படி தோணுச்சு, ஏய் சலாருக்கு போதும் பலார்னு வச்சுருக்கலாம்னு தோணுச்சு. என்னென்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அபய் சண்முகி அதில் படத்தில் அபய் சண்முகி தான் மணிவண்ணன் தெளிஞ்சு இதில் அடிப்பாங்களே, அந்த மாதிரி நம்மளை திடீர்னு வந்து தூங்க வச்சுறாங்க. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போது இதுவா, அதாவது செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. இவரா, இவர் இந்த தொகுதி, அவருக்கு வந்து இந்த ஓட்டு, வாக்காளர் பெருமக்களே அவர் வந்து சுயேட்சையாக போட்டிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரே இன்ஃபர்மேஷன் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படி இருக்குது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு வந்து மேட் மேக்ஸ் ஃப்ரீ மாதிரி வந்து திடீர்னு பிஜிஎம் வந்து வர ஆரம்பிச்சு நம்ம அப்படியே ஆஹா வந்துட்டானுடா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ அது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ஸ்மேன் ஃபிசிக்கல் எபிலிட்டி பிரபாஸ் அவரோட லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் இன்னொன்று கொஞ்சம் லென்த்தியாக இழுத்துக்கிட்டு போச்சுங்க, நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போச்சு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டயர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம இப்போது ஒரு 10-11 ரோல் உட்காரக்கே ஓகே, 3 ரோலில் உட்காரனுக்கு நெஞ்சிலே அடிக்கும் அப்படிங்கிறப்ப டே விட்டு அப்படின்ட்டு வந்து அந்த கடைசியில் பெட்டில் இருக்கிறவனை காப்பாற்றுவாங்களே டாக்டரில் சிசிக்குன்னு, அந்த மாதிரி அதை போட்டு அமுத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிருத்விராஜருடைய நோல் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜிங் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இட்டு பெட்டராக பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸோடைய முந்தனை படங்களுக்கு இது ஓகே டீசன்ட் அப்படிங்கிறது வந்து 100% நம்மளால் வந்து சொல்ல முடியும். நீட்டாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு அப்படி ஜாலியாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படி வெளில வந்துடலாம். அட்ரினலின் பம்பிங் தான். அண்ட் அகைன் திருப்பியும் சொல்கிறது தான், இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டே இது பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கசாப்பு கிடக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சச்சக்கு பிச்சக்கு சச்சக்கு பிச்சக்கு சச்சக்கு அப்படின்னு தலையை தனியாக ஏதோ இந்த வெல்வெட் கேக்கை வெட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலையை தனியாக வெட்டி இந்த வன்முறை கல்ச்சரை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க தயவுசெய்து. அது வந்து வேண்டாம், அது அதெல்லாம் ஏன்னா இது கிட்ஸ் பிரபாஸ்க்கெல்லாம் பெரிய கிட்ஸ் ஃபாலோவிங் இருக்குது, அவங்கெல்லாம் இது யோசிப்பாங்க. இது நமக்கு தெரியாது, நம்ம ரேஷனலாக நாமெல்லாம் யோசிச்சுருவோம், குழந்தைங்களுக்கு தெரியாது, அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ தயவுசெய்து இந்த துப்பாக்கி கத்தி எல்லாம் இல்லாமினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவது ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குதுங்க. ஓவரால் ஒரு டீசன்ட் வாட்ச் அப்படிங்கிறத இந்த சலார், இன்னும் பெட்டராக நிறையா விஷயம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியனுங்க. அதே மாதிரி ஜோ வந்து வெற்றிகரமாக வந்து 25வது நாளை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜோ வந்து ஓடிட்டுருக்கு. பெரிய ஹீரோக்கள் பெரிய பட்ஜெட்டு அது இது பண்ணி அதெல்லாம் பண்ணாதான் படம் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் ஓட்ட செறிஞ்சு, ஒரு நல்ல கதை அதுக்கான கரெக்டான செலவு, ஒரு நல்ல ஹீரோ, நல்ல நடிக்க தெரிஞ்ச ஹீரோ இவங்கெல்லாம் இருந்தாலே ஒரு படம் நிச்சயமாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஜோ. ஸோ இன்னும் தேட்டர்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக வந்து இன்றைக்கி மாறி இருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் மல்டிப்ளெக்ஸில் ஓடுது, போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.